சென்னை ஐஐடியில் பிஹெச்டி படித்து வந்தவர் சச்சின்குமார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். கடந்த மார்ச் 31 சச்சின்குமார் ஹாஸ்டல் அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார். சச்சின் தற்கொலைக்கு காரணமானவர்களை தண்டிக்க கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரணத்தில் சந்தேகம் உள்ளது, விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என சச்சின் குடும்பத்தினரும் புகார் மனு கொடுத்தனர். ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திலகவதி தலைமையில் 5 கொண்ட விசாரணை குழுவை சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அமைத்தார். முன்னாள் IAS அதிகாரிகள் சபிதா, கண்ணகி பாக்கியநாதன், பேராசிரியர் ரவீந்திர கெட்டு, மாணவர் அமல் மனோகரன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் குழு விசாரணை நடத்தியது. 700 விசாரணை அறிக்கையை IIT இயக்குனர் காமக்கோடியிடம் திலகவதி சமர்ப்பித்தார். மாணவன் சச்சினின் PhD கைடாக இருந்தவர் பேராசிரியர் ஆஷிஷ் குமார் சென். அவர் திட்டி அவமானப்படுத்திய காரணத்தால் தான் சச்சின் தற்கொலை செய்தார் என அறிக்கை அளிக்கப்பட்டது. சென் மீது நடவடிக்கை எடுக்கவும் குழு பரிந்துரைத்திருந்தது. அதன் அடிப்படையில் ஆஷிஷ் குமார் சென்னை சஸ்பெண்ட் செய்து IIT நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சச்சின் மட்டும் துன்புறுத்தப்படவில்லை. கைடாக இருக்கும் பேராசிரியர்களால் பல ஆராய்ச்சி மாணவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். எனவே மாணவர்கள் மற்றும் கைடு இடையே நல்லுறவை ஏற்படுத்த வழிவகைகளை காண வேண்டும் எனவும் திலகவதி குழு பரிந்துரைத்துள்ளது. சென்னை IIT மாணவர்கள் தற்கொலை செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இந்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மட்டும் சச்சின் உட்பட 4 மாணவர்கள் தற்கொலை செய்தனர். சென்னை IIT பயிலும் 12,000 மாணவர்களிடம் நடத்தப்பட்ட சர்வேயில் 2% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது.